ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் நம்ம பார்க்க போகிற விஷயம் பிக் பாஸ் சீசன் சிக்ஸில் சர்ப்ரைசிங்காக பெண் போட்டியாளர் ஒருத்தர் களமிறங்க இருக்கிறதா ஒரு தகவல் சோஷியல் மீடியாவில் வளம் வந்துட்டுருக்கு. யார் அந்த போட்டியாளர், ஆல்ரெடி உள்ளே இருந்தவங்களா இல்லை புதுசாக போகிறாங்களா, வைல்ட் கார்டு என்ட்ரியா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் நமக்கு இருந்துட்டுருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் வெற்றிகரமாக ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 80 நாளைக்கு மேலே போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு சில நாட்கள் ஒரு சில வாரங்கள் மட்டும்தான் பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் ஃபினாலே நடக்க போகுது. அதில் யார் டைட்டில் வின் பண்ண போகிறாங்க, யாரெல்லாம் ஃபைனலிஸ்ட்டாக வரப்போகிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய டாக் அது ஒரு தனியாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போது இந்த வீட்டுக்குள்ளே வைல்ட் கார்டு என்ட்ரியா இது வரைக்கும் யாரும் உள்ளே போகவே இல்லை. ஸோ யாரும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது 21 போட்டியாளர்களோட ரொம்பவே பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சு இந்த பிக் பாஸ் சீசன் சிக்ஸில். இப்போ வெறும் 9 கண்டஸ்டன்ட் தான் இருக்காங்க, கிட்டத்தட்ட 12 பேர் வெளியேற்றப்பட்டுட்டாங்க. இதில் லாஸ்ட்டாக வெளியேற்றப்பட்ட தனலக்ஷ்மி வெளியில் போனதுக்கு தான் சோஷியல் மீடியாவில் பயங்கர எதிர்ப்பு கிளம்பிருச்சு. நோ தனம் நோ பிக் பாஸ் அப்படின்ற ஹேஷ்டாக்லாம் ட்ரெண்டிங்கில் இருந்துட்டு இருந்துச்சு. தனலக்ஷ்மி உள்ளே இருந்துட்டு இருந்த வரைக்கும் அவங்களோட பிஹேவியருக்கு அவங்களோட ஆட்டிடியூட்டுக்கு நிறைய ஹேட்டர்ஸ்லாம் இருந்தாலும் அஸ் அ கண்டஸ்டண்டாக அஸ் அ கேம் பிளேயராக தனலக்ஷ்மி எந்த விதத்துலையும் சளைச்சவங்க இல்லை. இந்த வீட்டுக்குள்ளே இப்போ இருக்கிறதுக்கு தகுதியானவங்க அவங்க தான். அந்த வகையில் பார்க்கும்போது அவங்களோட நாமினேஷன் லிஸ்ட்டில் இருந்த மைனானந்தினிலாம் வெளில போயிருக்கலாம், அல்லது நாமினேஷன் லிஸ்ட்டுக்குள்ளேயே வராத மணிகண்டனும் அமுதவானனும் கூட வெளில போயிருக்கலாம். தனலக்ஷ்மி டிசர்விங் பிளேயர், அவங்களையும் வெளில அமைச்சிங்க. அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்திருக்கணும், பிக் பாஸ் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாரு. தனலக்ஷ்மிக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கும்போது கணிசமான ஓட்டுகள் அமைஞ்சிருக்கும் கிடச்சிருக்கும். பட் இருந்தாலும் அதெல்லாம் கணக்கில் வச்சுக்காமல் பிக் பாஸ் வந்து மைனானந்தினி விஜய் டிவி ப்ராடக்ட்ன்றதுனால அவங்கள அனுப்பாமல் தனலக்ஷ்மி வெளில அமைச்சிட்டாரு அப்படின்ற மாதிரியான போஸ்ட் டாக்ஸ்லாம் நிறைய போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்னா அவங்களும் பார்க்காம இருந்திருக்க மாட்டாங்கல்ல. ஸோ ஆப்வியஸ்லி எல்லா பிக் பாஸ் போட்டியாளர்களுமே எலிமினேட் ஆகி வெளில வந்ததுக்கப்புறம் ஒரு சில யூடியூப் சேனல்களுக்கு, டிவிக்கு, ஹாட் ஸ்டார் லைவில் அந்த மாதிரிலாம் வந்து பேட்டி கொடுப்பாங்க. ஆனால் தனலக்ஷ்மி மட்டும் இப்போ வரைக்கும் எந்த தொலைக்காட்சிக்கும் எந்த யூடியூப் சேனலுக்கும் எந்த இடத்துலையும் பேட்டி கொடுக்கவே இல்லை. அவங்க எலிமினேட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக போகுது, ஒரு வாரம் தாண்ட போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ வரைக்கும் ஏன் எங்கேயுமே வெளியில் தலை காட்டலை, ஃபோட்டோஸ் எதுவுமே போஸ்ட் பண்ணல, ஏன் எதுக்குமே இன்டர்வியூ கொடுக்கல அப்படின்னு விசாரிக்கும்போது தனலக்ஷ்மியை மறுபடியும் வைல்ட் கார்டு என்ட்ரியாக வீட்டுக்குள்ளே அனுப்புறதுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு. வனிதா விஜயகுமார் இதே மாதிரி வெளில அனுப்பப்பட்டு அப்புறம் உள்ளே இருந்ததுலேயே அவங்க தான் கண்டென்ட் கிங் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்கள மறுபடியும் வைல்ட் கார்டு என்ட்ரியில் எப்படி உள்ள அமைச்சாங்களோ அதே மாதிரி தனலக்ஷ்மி மறுபடியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வைல்ட் கார்டு என்ட்ரியாக ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாங்க. அதுக்காக ஐசோலேஷனில் இருந்துட்டு இருக்க தனலக்ஷ்மி கூடிய சீக்கிரமாகவே இந்த வாரம் கமல் சார் வர எபிசோட்லையோ இல்லை அதுக்கு அடுத்த நாட்களையோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. திமுக்கல்ல ஒருத்தராக தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளே போன டிக்டாக் பிரபலமான தனலக்ஷ்மி போன நாள்லேருந்து இந்த வாய்ப்பு தனக்கு கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்புன்னு அதை புரிஞ்சிக்கிட்டு இந்த கேமை சூப்பராக விளையாடிட்டு இருந்தாங்க. வீட்டில் இருக்கிற அசீம் உட்பட எல்லா போட்டியாளர்களையும் சரியாக புரிஞ்சிக்கிட்டு இந்த கேமை எப்படி இப்போ எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுல கண்டென்ட் வைஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வெளியில் வந்து வெளியில் என்ன நடக்குது, வெளியில் இந்த கேமை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத வேறு புரிஞ்சுக்கிட்டு தனலக்ஷ்மி உள்ளே போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட உள்ளே இருந்துட்டு வெளில வந்ததை விட டபுள் மடங்கு ஸ்ட்ராங்காக உள்ளே போகிறாங்க. தனலக்ஷ்மி ஆல்ரெடி உள்ளே இருந்தப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளத்தை விட இப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட போகிற சம்பளம் பல மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு ரசிகர்கள் தனலக்ஷ்மி மேலே வச்சிருக்கிற எதிர்பார்ப்பும் உள்ளே போகிறதுக்கு அவங்களுக்கு இருக்கிற ஹைப்பும் தான் காரணம். ஸோ ஐசோலேஷனில் இருக்கிற தனலக்ஷ்மி கூடிய சீக்கிரம் வீட்டுக்குள்ளே போவாங்க, மறுபடியும் மாஸ்க் பண்ணுவாங்க, கண்டென்ட் வைஸ் பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் இப்போவே நல்லா தெரியுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே மாதிரி ட்ரெண்டிங்கான வைரலான சினிமா நியூஸ், சீரியல் நியூஸ், பிக் பாஸ் நியூஸ் அப்டேட்ஸ், ரிவ்யூஸ் இதெல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சினி சமூகம் யூடியூப் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சினி சமூகம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் உடனே இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் மறக்காமல் நினைத்துருங்க.